வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக போயர்களின் உரிமை குரல் என்ற தலைப்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால், அண்டை மாநிலங்களில் உள்ளதை போல இங்கு தமிழகத்திலும் போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும். முதல் கோரிக்கை என்னவென்றால், போயர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று மீனவ சகோதரர்களுக்கு கடலுக்கு செல்வதற்கு மீன் பிடிப்பதற்கு எந்த விதமான குத்தகையும் கிடையாது. அதுபோல இன்று கல்லுடிக்கும் சமுதாயத்திற்கு என்று போயர்களுக்கு அண்டை மாநிலங்களில் உள்ளது போல 25% வைப்பு நிதி இல்லாமல் பிணைத்தொகை இல்லாமல் அவர்களுக்கு கல்குவாரி வழங்க வேண்டும். மேலும் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கி அது டீநோட்டிஃபை டைப் சாதி சான்றிதழ் இரட்டை சான்றிதழாக தமிழகத்தில் உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையும் டிஎன்சி எம்பிசி அது அதாவது மத்திய பொறுத்தவரையும் நீங்கள் டிஎன்டி என்று குளறுபடி செய்திருக்கிறதை உடனடியாக திருத்தி டிஎன்டி சாதி சான்றிதழை தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும். அனைத்து போயர் ஒட்டறின மக்களுக்கு வழங்க வேண்டும். போயர் ஒட்டறின மக்களை 9 பிரிவுகளாக டிநோட்டிஃபை டைப்பில் பிரித்து வச்சிருக்காங்க. அது ஒரே இதாக பிரித்து போயர் ஒட்டர் என்று அறிவிக்க வேண்டும். எம்பிசி பட்டியல் பிஇசி பட்டியலிருந்து எங்களை முழுமையாக நீக்கி எங்களுக்கு டிஎன்டி என்று சாதி சான்றிதழ் வழங்கி எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சென்னை சேப்பாக்கத்திலே நடத்தி வருகின்றோம். இதற்கு மக்கள் ராஜ்யம் கட்சி ஆதரவுடன் வீரபோயர் இளைஞர் பேரவை நடத்தி வருகிறது. என்னுடைய பேர் வந்து பி ஆர் சிவசாமி, வீரபோயர் இளைஞர் பேரவை மக்கள் ராஜ்யம் கட்சி நிறுவன தலைவர். வீரபோயர் இளைஞர் பேரவை மக்கள் ராஜ்யம் கட்சி நிறுவன தலைவர். பல முறை வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு வந்து பரிசீலனை பண்ணல. இது சாத்தியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமில்லைன்னா இந்த சமுதாயம் சுதந்திரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்த சமுதாயம் இந்த சமுதாயம். இந்த சமுதாய மக்களை வஞ்சிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். எங்களுடைய கோரிக்கைகளை இன்றும் சொந்த வீடுகள் இல்லாமல் ரோட்டோரத்திலையும் பிளாட்பாரத்திலையும் தங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தை அடக்கி ஆள வேண்டாம், ஒடுக்கி ஆள வேண்டாம். ஆதிக்க சக்திகள் இன்று ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் உரிமைகளை வேண்டும், எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளும் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும், எங்களுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும். அதற்காக தான் இந்த கோரிக்கைகளை பல முறை தமிழக அரசுக்கு வைத்திருக்கின்றோம். அது நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் இது மட்டுமல்லாமல் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஜனவரியிலிருந்து தொடர் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்துவோம் என்பதை இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே மெரினா கடற்கரையில் அடைக்கப்பட்டு கிடக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு மேலே கலந்துக்கிறாங்க. நீங்களே பார்த்து முடிவு எடுத்துங்க. நாங்கள் சொல்றது பேருக்கு சொல்லலாம். இன்னைக்கு மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் கிட்டத்தட்ட 1000 வாகனங்கள் நின்றுருக்கு. அரசு காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் வளர்ந்து விடக்கூடாது, அடக்கி ஆள வேண்டும் என்று காவல்துறை நினைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம்.